Hello viewers, இன்னைக்கான நியூஸ்பேப்பர்ல வந்த நியூஸ் தான் இது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 ஆண்டுகள், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்துட்டு 2 ஆண்டுகள் ஆகிடுச்சு, இன்னும் வந்துட்டு ஆசிரியர் வந்து பணி நியமனம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் பேப்பர் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆசிரியர் பற்றாக்குறை வந்து 15,800 ஆசிரியர் பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வேக்கன்சி கண்டிப்பாக அபவ் 50,000, அதாவது 15,000 மேலே தான் நம்மளுக்கு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து ரிட்டையர்மெண்டல் ஏஜான 58 வயசை தாண்டி 60 வயசு வரைக்கும் வந்துட்டு நிறைய பேர் இன்னமும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஆகும், வேக்கன்சி நிறையா கிடைக்கும். ஸோ இது வந்து கோர்ட்டில் என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போட்டித் தேர்வுகளை வந்துட்டு இந்த மாதமே அறிவிக்க வேண்டும், அதாவது இப்போ வந்து போட்டித் தேர்வு நடத்துகிறதா சொல்லியிருக்காங்கல்ல நியமன தேர்வு, ஸோ அந்த நியமன தேர்வுக்கான தேதியை வந்து நீங்கள் வந்து இந்த மாதமே எங்களுக்கு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள்லாம் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்திருக்கிறது. ஸோ நியமன தேர்வுக்கான தேதியை நம்ம கூடிய சீக்கிரமே வந்து எதிர்பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதனால் கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நிறையா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு ஆசிரியர் பணி வந்துட்டு இன்னும் வந்து வேக்கன்சி அப்படியே தான் இருக்குது, இன்னும் நிரப்பப்படல. தற்காலிக ஆசிரியர்கள் தான் நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த தற்காலிக ஆசிரியர்களும் வந்துட்டு பாஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்துட்டு பர்மனெண்ட் ஆக்குவாங்க. அதுக்குள்ளே வேலைக்கு போட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நியமன தேர்வுலேயும் நீங்கள் கண்டிப்பாக 40% அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம், 40 மார்க் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அதுக்கு வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்கும். அதாவது இப்போ நம்மளுக்கு பேப்பர் 1 நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, நியமன தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் பிஎட் படிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர் 1 அப்படிங்கிறப்ப 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அவங்க எடுக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கான நாலேஜ் அளவுக்கு தான் வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. இதுவே வந்துட்டு ஏன்னா நீங்கள் இப்போ ப்ரொமோஷன் போனாலும் பேப்பர் 1 பாஸ் பண்ணி ப்ரொமோஷன் போனாலும் நீங்கள் 6th லேருந்து 8th வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் 10th லெவலுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தாண்டி போகணும். இதுவே பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களாக இருந்தீங்கன்னா 6th to 10th அப்படிங்கிறப்ப அந்த குவாலிஃபிகேஷனில் வருது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு நியமன தேர்வு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற லெவலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப பார்த்து எக்ஸாமுக்கு நல்லா படிக்கணும், ஓகேவா? ஸோ நியமன தேர்வுக்கான சிலபஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதம் கடைசியில் வந்துட்டு வெளியிடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வேக்கன்சியும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே 15,000 மேலே தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நியமன தேர்வுக்கான சிலபஸ் பழைய சிலபஸ் தான் இருக்குது. ஸோ இன்னும் நம்மளுக்கு புது சிலபஸ் வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து 2 மந்த் 3 மந்த் கேப் கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்படாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள், மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு பாருங்கள். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சிலபஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இதெல்லாத்தையும் பார்த்து ட்ரை பண்ணலாம், ஓகேவா? Thank you.